தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ரோமர் நிருபம் 8 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் நிருபம் 8 அதிகாரம். ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவு நல்லதா கெட்டதா? சத்தமா சொல்லுங்க, நல்லது. எடுத்து வச்சுட்டு அப்படி என்ன பாருங்க, நான் சொல்றப்ப வாசிக்கலாம். தேவனை அறிகிற அறிவு நல்லது, சத்தியத்தை அறிவது நல்லது, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு உறவாடுவது அதைவிட நல்லது. ஆமென். அறிகிற அறிவு சிலர் நன்மைக்காகவும் சிலர் தீமைக்காகவும் பயன்படுத்துகிறார்கள். எப்படி? தர்க்கங்களுக்காக சிலர் வேத அறிவை பயன்படுத்துகிறார்கள், சிலர் பிழைப்புக்காக ஆலயங்களை நடத்தி ஊழியத்தை செய்து பிரபல்யமாகி இந்த வேத அறிவை அவர்கள் தங்கள் இச்சைக்காக சுய ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஜெபிக்கிறது சுய ஆதாயத்திற்காக ஜெபிக்க முடியாது, அது தீமைக்காக ஜெபிக்க முடியாது. அப்படி ஜெபிக்கிற ஜெபமும் கேட்கப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறதான வசனங்களை தூண்டி எழுப்பி அந்த வசனங்களின் மூலமாய் நம்மோடு தேவனோடு உள்ள தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அரும் நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை நல்லது. அந்த வார்த்தை மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் ஜெபத்தை பற்றி நிறைய படித்தவர்களாக இருக்கலாம். ஈஎம் பவுன்ஸ் என்கிறதான ஒரு அருமையான ஒரு ஆத்தர் ஊழியர் இருந்தார் 1800களிலே. அவர் பதிவிட்டதான ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு வரிகளும் அடையாளமிடப்படக்கூடிய அளவிற்கு, அண்டர்லைன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஜெபத்தை பற்றியதான ஒவ்வொரு மிகச்சிறந்த வார்த்தைகளாய் காணப்படும். ஒவ்வொரு நம்ம லைப்ரரியில் இருக்கு ஈஎம் பவுன்ஸினுடைய புக், ரொம்ப அருமையான புத்தகங்கள். ஆனால் அப்பேற்பட்ட வல்லமை உள்ள அர்த்தம் செறிந்த வேதத்தை பிழிந்தெடுத்து சாராக வடித்திருக்கிற அந்த புத்தகங்களினுடையதான அந்த வார்த்தைகளை விட ஜெபிப்பது நல்லது. அல்லேலூயா. ஜெபத்தை பற்றி எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கங்க, ஆனால் ஜெபிக்காமல் இருந்தால் அது வீணான காரியமாய் போய்விடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமன் நிருபத்திலே 8 அதிகாரம் மிக மிக வித்தியாசமான ஒரு அதிகாரம். 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எதை பற்றி பயப்படுவதற்கு? இப்போ கொரோனாவை பற்றி பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் கொரோனாவை பத்தி பயப்பட மாட்டோம் அப்படி சொல்றவங்க ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்ரா. கொரோனா வந்தா என்ன, அது கேன்சர் வந்தா என்ன, எல்லாத்துக்கும் மேல நம்முடைய தேவாதி தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்ரம். அடிமைத்தனத்தின் ஆவி அதை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற, கூப்பிடுதல் என்றாலே அங்கே ஜபம், கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஸ்தோத்திரம் பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி யாருக்கு கிடைக்கும் என்றால், அதுக்கு முந்தைய வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவங்களுக்குத்தான், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எல்லாரும் ஜெபித்தால் கேட்கப்படாது. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்க வீட்டில் வந்து நீங்க வச்சிருக்கிற தங்க நகைகளை கேட்டா கொடுத்துருவீங்களா? மற்ற எல்லாம் கொடுப்பீங்க, சரி யூஸ் பண்ணிட்டு தான் கூட கொடுப்பீங்க. தங்க நகையை கேட்குறாங்க, கொடுப்பீங்களா சொல்லுங்க? ரொம்ப யோசிப்பீங்க.
போட்டு தரேன்னாக்க இல்லை அது இப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவானால் நம்முடைய பிள்ளை கேட்டால் ஏமா ஒரு வார்த்தை சொல்லுவோம், பத்திரமா போட்டுக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நகையை போட்டு விட்டுரும். போட்டு போட்டோ எடுத்து கூட நம்ம அழகு பார்ப்போம். அப்போ பிறர் கேட்பதற்கும், கவனிங்க, பிறர் ஜெபிப்பதற்கும் பிள்ளை ஜெபிக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு பிள்ளையாய் ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் அப்பா பிதாவே என்று ஜெபிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க பிள்ளையா இல்ல பக்கத்து வீடா, சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகள். அல்லேலூயா. பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர். அவருக்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நமக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் விடுதலைகள் இருக்கிற எல்லாமே நமக்கு, ஸ்தோத்திரம். ஆனால் மாம்சத்தின்படி பிழைத்தால் என்னவா சாவீர்கள், ஆத்தும் அப்படி செத்து போயிடும். இந்த கொரோனா நேரத்தில் அதிகமாக ஜெபிக்கவே முடியலை பாருங்க. எழும்பி முழங்கால் முடியவே முடியும், எழும்பவே முடியாது, எங்க முழங்கால் சிந்திக்க முடியாது. ஜெபத்தை பற்றி ஒரு சின்ன சிந்தனை கூட பண்ண முடியாது, எதுவுமே சிந்திக்க முடியாது, அப்படியே கிடக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவே அப்படின்ற வார்த்தை மட்டும் மாறாது, அப்பா அப்படின்ற வார்த்தை மாறாது. ஏனென்றால் உள்ளுக்குள்ளேயே நாம் சுதந்திரவாளிகள் மாத்திரமல்ல, நம்முடைய நாம் பிள்ளைகள் என்கிற எண்ணம் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஜெபிக்க முடியாத நேரங்களிலும் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி பிழைக்க முயற்சிக்க முடியாது, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்திலே முதல் ஒரு ரெண்டு மூன்று வசனங்கள், நான்காவது வசனத்தை பாருங்கள். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி எப்படி, ஸ்தோத்திரம், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஸ்தோத்திரம். எதனால நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றும்படி அதை செய்தார். நியாயப்பிரமாணத்திலே நாம் உயிரோடு இருக்க எவ்விதமான அருகதையும் அற்றவர்கள். ஆனால் அந்த இடத்திலே இயேசுவை நிறுத்தி அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது நம்மை நீதியின் பிரமாணத்தை அல்லது கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக. அந்த இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு நாம் ஜெபிக்கும் போது, இது ரொம்ப கவனமா கவனிக்கணும், யாரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம், பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், யார் மூலமாய் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், யாருடைய துணையோடு ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்கிறோம். மூன்றுமே தெய்வங்கள் தான், தெய்வம் தான், தெய்வங்கள் அல்ல, தெய்வம் தான். மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று, திரித்துவம். அது எப்படி விளக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் வித்தியாசம் வித்தியாசமா விளக்குவாங்க. ஆனா எளிய ஒரு விளக்கம் முட்டை, ரொம்ப ஈஸியான விளக்கம். எது முட்டை, உள்ள இருக்க வெள்ளக்கரு முட்டையா, உள்ள இருக்க மஞ்சக்கரு முட்டையா, இல்ல வெளியில இருக்க ஓடு முட்டையா? சேர்ந்தாதான் முட்டை, இல்லைன்னா தனித்தனி பேர். அதான் தனித்தனி பேர், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், மூன்று பேருமே ஆள் தத்துவம் உள்ளவர்கள். அவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். சில நேரங்கள் ஏசப்பா அப்படி சொல்றது தப்பு கிடையாது, தவறல்ல, ஆவியானவரேன்னு கூப்பிடுவது தவறல்ல. ஆனால் நம்முடைய ஜெபங்கள் யாரிடத்தில் போய் சேருகிறது, பிதாவாகிய தேவனிடத்தில் போய் சேருகிறது. அவருடைய சிங்காசனத்தை நோக்கி தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஜபம் என்று சொல்லுவது உலகத்தை சார்ந்தது அல்ல, விண்ணகத்தை சார்ந்தது, பரலோகத்தை சார்ந்தது,
நாம் இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெப சத்தம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்காவிட்டாலும் சில பேருக்கு நல்ல ஒரு திறமை உண்டு. மொபைலில் பேசும் பொழுது அது இந்த வாலிப பையங்க பிள்ளைகளுக்கு சரித்திறமை. என்னன்னா இப்படிதான் கேட்கும். ஆனால் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஏ மொபைல் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்கிற வரைக்கும் பேசுவாங்க. என்ன விவரம்? இவங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தொடர்பு. பக்கத்தில் இருந்தாலும் இப்படி பார்த்துக்கிடுவாங்களே தவிர நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அசால்ட்டாக பேசுவாங்க மணிக்கணக்கா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீ மணிக்கணக்கா உட்காருவது அதை விட இன்பமான காரியம். வாலிப பிள்ளைகள், வாலிப பெரியவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஸ்தோத்திரம், நாம் நமக்கு அருமையானவர்கள் என்று எண்ணுகிறவர்களுக்கு நேராக நமக்குடைய நேரத்தை செலவழிக்கிறதை விட, ஸ்தோத்திரம், பேசுவதை விட பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த காலத்தில் திண்ணை இல்லை, அதனால் பெரிய பிரச்சனை. வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்து பேசுகிறாங்க. திண்ணை இருந்தால் திண்ணையோடு முடிஞ்சு போகும். பேசுகிறதெல்லாம் அடுத்த காரியங்கள். ஆனால் இப்போ என்னாச்சு, திண்ணை இல்லைன்றதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து பேச்சுக்கள் வளர்ந்து விடுகிறது. அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் அப்படி பேச வர்றவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுவோமா அப்படி கேட்டு பாருங்களேன். தெரிச்சு ஓடுற ஆள் அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு ஆளே வராது உங்கள் பக்கம். அதுதான் செக்கிங். அதான் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விதம், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நான் சொல்கிற செக் பண்ண வேண்டிய விதம், அது உண்மையான நல்ல கிறிஸ்தவ அம்மாவா ஐயாவா அப்படின்னு சொல்லி பார்க்க. உனக்கு தெரியுமா, நம்ம சர்ச்சில் இந்த அம்மா வருவாங்கள்ல, இந்த நெட்டையா குட்டையா ஒல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்க, டிஸ்கனெக்ட் ஆயிரும். அங்கேருந்து டவர் இல்லாமல் போயிடும். எங்கே மேலே உள்ள டவர், ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ எல்லா டவரும் கட் ஆயிரும். ஆமாம். ஆனால் அந்த அம்மாட்ட வந்து பேசுகிற அம்மாட்ட, ஸ்தோத்திரம், உங்களுக்கு இது தெரியுமா அப்படி கேட்டோன்னா, ஆமாம், இன்னொன்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு இது தெரியுமா, பைபிளில் இந்த வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்ல எட்டாம் அதிகாரத்தில், நமக்கு பதிலாக அவரே அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏக்கா சோத்தை வச்சுட்டு வந்தேன் மறந்து போச்சு, வடிக்காமல் வந்துட்டேன், அடிபிடிச்சிடும், போய் வடிச்சிட்டு வந்துடுறேன், இந்தா போறேன்னு போறவங்க வீடை மாற்றி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள், இந்த காரியங்களை விட ஜபத்தை முக்கியப்படுத்த ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. நேரம் செலவழிகிறதே தெரியாத அளவுக்கு எப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க ஜபம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நேரத்தை திருப்பி திருப்பி பார்த்தீங்க, இந்த வாட்சை பார்க்கறது மட்டும் இல்லை அந்த கிளாக்கையும் பார்ப்பேன். எதுக்கு தெரியுமா? ஒருவேளை இது ஓடாம நான் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி இருந்தா என்னவா, சந்தோஷம் தானே? இல்லை, அடுத்த வேலையெல்லாம் இருக்குல்ல, அடுத்த வேலை பெருசே கிடையாது. சில நேரங்களில் கிளம்பி நிற்பேன், ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிடுவேன், வந்துடுவேன். மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என் ஒய்ஃப்ட்ட சொல்லு, அம்மா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு வர, ஒரு காமன் நேரம் ப்ரேயர். அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் வச்சுங்க. ஆ சரி. உள்ளே போனால் கால் மணி நேரம், அரை மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஆகும், ஃபோன் வந்தாலும் எடுக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, அந்த திருப்தி வர்ற வரைக்கும் அங்கே போகிறத தவிர்க்கிறது நல்லது. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கட்டுமே, ஒரு கோடியா இல்லை பத்து கோடியா நூறு கோடியா வரட்டுமே, ஆனால் இந்த காரியத்தில் ஒரு மன அமைதி வரலைன்னா அந்த காரியத்திற்கு செல்லாமல் இருப்பது நல்லது. ராமன் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அப்போ ஜபம் என்பது நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றும், பாவத்திலிருந்து காப்பாற்றும். ஜபிக்கிறவன் பாவம் செய்வான் சொல்ல முடியாது, ஆனால் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். ராமன் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். நான் அதை நம்ப மாட்டேன். ஜெபிக்கிறவன் பாவத்தில் விழுவான், ஆனால் அது நிலைத்திருக்க மாட்டான். ஏன்னா தட்டி தட்டி மறுபடி மறுபடி ஆண்டவர் எழுப்புவார். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி
புது கிருபை தந்தீரையா. அல்லேலூயா. அவர் தட்டுவார், நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, ஒரு தட்டு. ஸ்தோத்திரம். அப்படியே பார்க்கும் பொழுது சில நேரம் வந்து ரெண்டு தட்டு தட்டி சொல்லிடலாமா அப்படின்னு தோணும். இப்போ இல்லை, இன்னைக்கு எல்லாருமே முழிச்சிருக்கீங்க சில நேரங்களில். ஆனால் ஸ்தோத்திரம், ஜெபிக்க மறந்தவர்களை ஆண்டவர் தட்டி தட்டி எழுப்புவார், சொல்லிட்டே இருப்பார். உங்க அம்மா அப்பா உங்களை ஜெபிக்கலையே, ஏன் ஜெபமண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு தட்டுறாங்களா, திட்டுறாங்களா? அது அவங்க திட்டுறது அவங்க தட்டுறது கிடையாது, ஆவியானவர் தட்டி கொண்டு இருக்கிறார். புரிஞ்சுக்கணும். ஏமா சும்மா இருமா, இல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். கணவர் சொன்னா, மனைவி சொன்னா, பாஸ்டர் சொன்னா, பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை. பாஸ்டர் ஏன்னு சொல்றாரு, எனக்கு இந்த வேலை தான், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த வேலை தான். ஏன் சொல்றாரு, ஆவியானவர் என் மூலமாய் உங்களோடு பேசி உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ரோமர் 8:26-27, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நீங்க பலவீனப்பட்டு ஜெபிக்க முடியாம இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த ஒரு நல்ல சப்போர்ட் ஆவியானவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஜெபிக்க உட்கார்ந்துருவோம். ஆண்டவரே அவன் என்னை அடிச்சிட்டான்ப்பா, அவனை ஒரு காலி பண்ணுங்கப்பா, இவன் என்னை திட்டிட்டான் ஆண்டவரே, இவனை ஒரு போடு போடுங்க ஆண்டவரே, இப்படி ஜெபிக்காத அளவுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏற்றபடி ஜெபிக்கணுமா, நம்ம வாழ்க்கையும் அவருடைய ஸ்தோத்திர வார்த்தையும் ஒன்றரை கலக்கிற ஜெபம். அல்லேலூயா. ஜபத்துல தான் வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்னா கலக்குது. இப்பதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அப்படியே ஃப்ரெஷ்ஷா உங்ககிட்ட சொல்றேன். ஜபம் இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக முடியாது. வார்த்தை அது தனி ரூட்ல போகும், வாழ்க்கை இன்னொரு தனி ரூட்ல போகும், ஜபம் இல்லை என்றால். ஸ்தோத்திரம். அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் இருதயத்தின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றி தீர்மானத்தின்படி அப்படின்னு சொன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவங்களை லிஸ்ட்லயே சேர்க்கல. எப்படி சர்ச்சுக்கு போனியா? அந்த பைபிள பார்த்தா தெரியலையா, சர்ச்சுக்கு போறேன். ஜோம் பண்ணியா? ஆமா, நேர் முழங்கால்ன்னு ஜோம் பண்ணுவேன். இல்ல, உன் இருதயம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது, எந்த நினைவோடு நீ ஜெபிக்கிறாய்? எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம் அப்படி சொன்னோட கண்ணை மூடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இந்த ஜெபம் அல்ல. கண்ணை மூடி ஜெபிப்போம்னு சொல்றதுக்கு முன்னாடியே முழங்கால் போட்டு ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வந்து ஓடி ஓடி வந்து, ஆண்டவரே இன்னைக்கு என்னோட நீங்க பேசணும்ப்பா, நல்ல ஜெபிக்கிறவனா இன்னும் அதிகமா மாறனாண்டவரே, வாஞ்சையோடு சொல்லுகிற ஆத்துமாக்களுக்கு தான் நன்மைக்கு எதுவாக நடக்கும். எல்லாமே ஒரு விதிமுறைக்கு உட்பட்டது. ஸ்தோத்திரம். டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் 555 மட்டுமே, கீழே ஒரு ஸ்டார் போட்டு போடுவான். விதிமுறைகளுக்கு 555 ரூபாய்க்கு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் கொடுப்பான் உங்களுக்கு. இப்ப அமேசான்ல ஒன்னு போட்டானா 5900 ரூபாய்க்கு ஏசின்னு போட்டானா, தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் புக் பண்ணீங்கன்னு தெரியல, எனக்கு லேட்டா தான் தெரியும். என்னன்னா தெரியாதுன்னா புக் பண்ணி சர்ச்சில் மாட்டிடலாம். 7-8 ஏசி மாதிரி 5900 ரூபான்னு போட்டானா, கடைசியில தான் கண்டுபிடிச்சிருக்கான், ஐயோ தப்பா போட்டோம்னு சொல்லி அப்புறம் இன்னும் ஒரு ஜீரோ சேர்த்துட்டான், 59,000 ரூபாய்க்கிட்டான். அது ஒரிஜினல் பிரைஸ் 74,000 ரூபா, வேற வழியில் தான் அவர் போட்டிருக்கான். அது ஆஃபர் முடிஞ்சிச்சு, யாரும் கவலைப்பட வேண்டாம், மொபைல் எடுத்து பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆமா, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. வேத வசனமும் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக்குறீர்கள் அப்படின்னு சொன்னானே, ஆண்டவரே நான் கலங்கர விளக்க திருச்சபைக்கு வந்ததுனால நான் உலகத்துக்கே வெளிச்சமாயிருவேன் நினைக்காதீங்க. திரிய வெட்டணும், சில காரியங்களிலே செதுக்கணும். அல்லேலூயா. சரி செய்யணும், அப்பதான் வெளிச்சமாக முடியும். ராமேஷ் சொல்லுங்க, எல்லாருமே வெளிச்சமாயிர முடியாது.
ஸ்தோத்திரம். கரண்ட் இருந்தா லைட் எரிஞ்சிராது, கனெக்ஷன் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க, நமக்கு ஆண்டவரோடு உள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கு. ஸ்தோத்திரம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. அப்போ சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னா விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு சொல்லி கொடுத்தார் சீஷர்களுக்கு. அவங்க உட்பட்டாங்க. ஏன்னா விழித்திருந்து ஜெபிக்கல, நல்லா குறட்டை விட்டு தூங்கினாங்க. ஒரு மணி நேரமாவது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்டவர் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம சொல்றோம், அந்த ஆதாம் மட்டும் அந்த ஏவாள் மட்டும் இல்லைன்னா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தா அவங்க வெயிட் பண்ண நாள் கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்குள்ள சீக்கிரம் பெட்டியை திறந்துருப்போம், எலி ஓடி இருக்கும். புரிஞ்சுக்கிடுங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க, நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரமா இயேசு கூட இருந்திருக்கிறாங்க, ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்கல. அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள். இன்னைக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று, ஆவியானவர் ஸ்தோத்திர அபிஷேகம் என்று தெரிந்த பிறகு இன்னைக்கு அபிஷேகம் பெறாம உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறோம். ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறோம். ஒரு மணி நேரமாக ஜெபிக்க கூடாது என்று கேட்ட வார்த்தை இன்றளவும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கிறதை எத்தனை பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் விழுந்து போனார்கள். அவருடைய விழுகை முதல்ல பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னாடியும் விழல. அவங்க எப்போ ஜெபத்தில் விழுந்தாங்களோ அந்த விழுகை தான் எல்லாருக்கும் முன்பாகவும் வெளிப்பட ஆரம்பித்தது. நீங்க விழுந்து போறீங்கன்னு சொன்னா முதல்ல ஜெபத்தில் விழுவீங்க, டிராப் ஆகும். அதான் சிஸ்டர் சொன்னாங்க, ஜெபிக்க முடியலையேன்னு ஒரு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதுக்குதான் பயம் வரணும். பயம் வந்துச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும், ஏன் ஜெபிக்க முடியல, என்ன காரணம், ஏதோ சம்திங் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, உலக பாரங்களா, கவலைகளா, அல்லது என்னுடைய வியாதியினுடைய கொடூரமா, என்ன காரணம், அவிசுவாசமா, பாவமா, ஏன் என்னால ஜெபிக்க முடியல. ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம். எல்லாரும் ஜெபிக்காதவங்கன்னு சொல்லல, இருந்தாலும் ஜெபிக்காதவங்களுக்கு வருத்தமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் செய்யறேன். கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, என்னால ஏன் ஜெபிக்க முடியல, அது ஒரு வார்த்தை கேட்டுட்டு கண்ணை திறந்துக்குங்க. ஸ்தோத்திரம். ஏன் என்னால ஜெபிக்க முடியல, Why I am not able to pray. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 50 அதிகாரத்திலே 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பேச ரெடியா இருக்கிறாரு எப்பவுமே, ரிங் அடிச்சுட்டு தான் இருக்கு. ஒரு சகோதரனோடு நான் டெய்லி காலையில ஜெபித்த வழக்கம் உண்டு, ஜெபித்ததல்ல ஜெபத்துக்கு கூட்டிட்டு வந்த வழக்கம் உண்டு. 5 மணிக்கு கால் பண்ணுவேன். 5 மணிக்கு கால் பண்ணுறப்போ அவர் அட்டன் பண்ணுவார். சில நேரம் அட்டன் பண்ண மாட்டார். என்ன பிரதர் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நான் அலாம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தலவாணிக்குள்ளே போட்டுட்டு தூங்கிட்டேன் அப்படின்னார். இன்றைக்கு நிறைய பேர் தலவாணிக்குள்ள அவருடைய சத்தத்தை அனுப்பிவிட்டு இன்னும் கை முடக்கி கொண்டு தூங்குகிற வழக்கம் வந்து விட்டது. எழும்புனா உடனே கண்ணை மூடிட்டு, என் மகள் சொல்லுவா, காலையில் முழிப்பு வந்துச்சுன்னா முழிக்கக்கூடாது, மறுபடியும் ட்ரை பண்ணி தூங்கிடணும். இப்போ சொன்னதில்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாக என் பையனுக்கு என் மக சொல்லி கொடுக்குறா, ஏய் காலையிலே எந்திரிக்கிற நீ, அவன் எந்திரிக்காதரா, அவன் சீக்கிரமாக வந்துருவான், எந்திரிக்காத, கண்ணை மூடி ட்ரை பண்ணு, தூக்கம் வரலைன்னா தூக்கம் வரமா, நடிச்சா தூக்கம் வந்துடும். என்ன விவரம், இப்போ இல்லை, இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன காரியம். ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, காலை அவர் எழுப்புகிறார். ஸ்தோத்திரம். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் சேவியை கவனிக்க செய்கிறார். அதிகாலை நேரத்தில் அவர் பேசுவார். ஸ்தோத்திரம். அதிகாலை நேரத்தில் அவர் சத்தம் கேட்கணும். அதிகபட்சமான நேரம் யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு அடுத்த ரூம் போயிடுவேன். என் பிள்ளைகளை பார்க்கறது, மனைவி பார்க்கறதெல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு அவர் முகத்தை பார்த்துடணும்.
என் முகத்தை தேடும் என்றீர் இன்னமும் அன்பு கூர்ந்து நோக்குவேனும் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லையே. அல்லேலூயா. இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, இவ்வளவு நெருக்கம் வந்துச்சு, ஸ்தோத்திரம். கொரோனாவே எங்களுக்கு வந்தது, அநேக சாட்சிகள் அதன் ஊடாக ஆண்டவர் செய்தார். இன்னும் அநேகரை நெருக்கமாக எங்களோடு இணைத்தார், ஜெபிக்கவும் உதவிகளை செய்யவும். ஸ்தோத்திரம். அவ்வளவு சாட்சிகள், அவ்வளவு சாட்சிகள். போறதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் போறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு என்னென்ன செக் பண்ணணுமோ அதற்கான பில் அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். முடிச்சுட்டு வருவோம், இங்க பாத்தீங்கன்னா எங்க ஹெல்த்துக்கு கவனிக்கிறதுக்கு ஒரு சகோதரர் அனுப்பி விட்டுறாரு. ஸ்தோத்திரம். ஹெல்த் டேப்லெட்ஸ் எல்லாம் உடம்பு ஆரோக்கியமா கவனிங்க. ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு, அப்ப ஆயில் எல்லாம் குறைக்கணும். அப்ப என்ன செய்யறது? அது ஒருவர் மூலமாக ஒரு ஓடிஜி, ஒரு ஓவன் அவன் இன்னைக்கு காலையில வந்து இறங்குது, வாங்கி வீட்டில் வச்சுட்டு வரோம். எப்படி செய்யறதுன்னு தெரியாது எங்களுக்கு. யோசித்து பாருங்க, அவருடைய தொடர்பில் இருக்கும் பொழுது நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் நம்பணும். நான் உங்களை கூட நம்பலை, நம்ப மாட்டேன். ஸ்தோத்திரம். நீங்க என்னை நம்ப வேண்டாம், கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான பாட்டு, மறக்கவே மறக்க திரும்ப திரும்ப பாடு. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. அப்புறம் சொல்லுவாரு ஃபாதர் பெர்க்மான், என்னால முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ண. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. அவர் கைவிட மாட்டார். அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நெருங்கியிருங்க இன்னும் அதிகமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்ரம். ஒன்னு தெசலோனிக்கர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப சின்ன வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை வச்சு நேத்து என்னோடு கர்த்தர் பேசினார், அதை உங்களோடு சொல்ல சொன்னார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக நினைக்கிற அர்த்தம் ப்ரே வித்தவுட் சீசிங், இடைவிடாமல் கண்டினியூஸா ப்ரே பண்ணிட்டே இருக்கிறது. அது நம்முடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். கீழே விழுந்துடா, ஏசப்பா எந்திரிக்கும், ஏசப்பா ஸ்தோத்திராண்டவர், அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு அர்த்தம் இருக்கு, பிசாசுக்கு இடைவெளி விட்டு விடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. வியாதிக்கு இடைவெளி விட்டு விடாமல் ஜெபித்து கொண்டே இருங்க. எதுக்குமே கேப் விட்டுறாதீங்க, எந்த இடைவெளியும் வந்துடக்கூடாது ஜபத்துல. 10 நாள் ஜோம் பண்ண, 11வது நாள் படுத்து தூங்குனேன்னு சொல்லக்கூடாது. இல்ல சொல்லுவீங்களா, 10 நாள் மூச்சு விட்டேன், 1 நாள் மூச்சுக்கு ரெஸ்ட், அப்புறம் என்ன ஆகும்? நமக்கு பெர்மனன்ட் ரெஸ்ட். அப்புறம் திலகா சிஸ்டர் பையன்தான் நம்மளை அடக்கம் பண்ண வேண்டியிருக்கோம். ஆமா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் கரெக்டா பண்றோம். ஆனா ஜபம், தேவனோடு பேசுவது, நன்மை செய்தால் ஜெபிப்போம். தீமை நடந்துருச்சுன்னு சொன்னா சர்ச்சுக்கும் வரமாட்டோம். பைபிளை தொட்டு இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு காலையில எழும்பி, அதிகாலையிலேயே எழும்பி சமையல் பண்றதோ ரெண்டாவது, பைபிளை தேடுபல முதல்ல எங்க இருக்குன்னு தெரியல, தேடி தட்டி தொடச்சு எத்தனை பேர் கொண்டு வந்தீங்களோ. ஸ்தோத்திரம். 1 வருஷத்துக்கு 1 பைபிள் தான் யூஸ் பண்ணணும். ஏங்க, அந்த அளவுக்கு வேத புத்தகத்தை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக 1 வருஷத்தில் கண்டிப்பாக அடுத்த கிளாஸுக்கு போயிடுவீங்க.
நம்ம பிள்ளைங்க படிக்கிற புத்தகத்தை பார்த்துருக்கீங்கள, எப்படி எப்படி இருக்கும், புதுசு வாங்கினோன்னு இப்படி மோந்து பார்க்கும். ஏன்னா அந்த வாசனை வரும். இன்னைக்கு மோந்து பாருங்க, பைபிளில் அதே வாசனை இன்னைக்கு வரைக்கும் வருது. ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த பிள்ளைகளுடைய புக்கை பாருங்க, ஏழு பக்கம் கிழிஞ்சு காணாம போயிருக்கும். முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்காது. ஆமா, பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா சுருண்டு 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 உள்ள இருக்கும். நீ அப்படிலாம் செய்யணும்னு சொல்லல, பின்பக்கம் முன்பக்கம் கிழிச்சு போட்டு அப்படிலாம் செய்ய சொல்லல. இருந்தாலும் உங்க வேத புத்தகம், உங்க முழங்கால் ரெண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆமென். நான் இன்னைக்கும் இந்த கொரோனாவோட ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் மாத்திரம்தான் முழங்காலை நிறுத்தியிருந்தேன். ஸ்தோத்திரம். நேற்று வரைக்கும் வீட்டில் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு தான் எழும்பியிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால் முடியாத பட்சத்தில், ஸ்தோத்திரம், பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இடை விடக்கூடாது, கேப் விடக்கூடாது. கேப் விடாமல் அடிச்சுட்டே இருந்தால் ஒரு காரியத்தில் அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும். ஸ்தோத்திரம். அப்போ இது மட்டும் அப்பப்போ தொடுவது அல்ல, எப்போதும் தொடணும். ஸ்தோத்திரம். ஒரு மியூசிக் வந்தோடனே ஓடி வந்து உட்காடுறீங்க, ஏன்? தொடரும் போட்டதுலேருந்து கரெக்டாக பார்க்கணும். புரிஞ்சிருச்சு இல்லை? புரியறவங்க மட்டும்தான் புரியும். விட்டுறக்கூடாது. விளம்பரத்துக்கு கூட மாத்துறது கிடையாது. ஒருவேளை ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருச்சுன்னா விளம்பரம் அத்தனையும் உட்காந்து பார்த்து அவன் அந்த விளம்பரம் முடிச்சோன்னா அடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான், தொடரும்னு போட்டுருவான் பின்னாடி, இப்படியே திரும்பவும் பின்னாடி தொடரும். ஐயோ போச்சே, என்னெல்லாம் நாங்கள் பழக வேண்டியிருக்கு பாருங்க, நிலைமையை பாரு. ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுள்ள நமக்கு, ஆசையுள்ள நமக்கு ஜெபத்தின் மேலே என்ன பற்றுதல், எப்படி இருக்கிறீங்க? கண்ணீர் விட்டு அழுத நேரங்கள், ஆண்டவரோடு உறவாடின நேரங்கள், கதறி கதறி அழுது ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் நாம மேல் நம்பிக்கை ஏற்பட சொன்ன நேரங்கள் எங்க கிடைச்சா ஆண்டவர், கிடைக்கலன்னா ஆமா ஆண்டவரோ. ஆமா, அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு நிருபத்திலே நான்காம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், இரண்டாம் வசனம் வாசிங்களா யாராவது? யாக்கோபு 4:2, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறபடினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்க இது வேற ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு ட்ரை பண்றீங்க, வேலைக்கு ட்ரை பண்றீங்க, பள்ளிக்கூடத்துக்கு ட்ரை பண்றீங்க, வீட்டு காரியங்களுக்கு ட்ரை பண்றீங்க, சம்பாதிக்க ட்ரை பண்ணி எல்லாம் ட்ரை பண்றீங்க, ஆனா ஒன்னே ஒன்று செய்யல. சொல்லுங்க. ஜெபம் மட்டும் இல்லை, அதனால என்னவா உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிடைக்கிறது இல்லை, வாய்க்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஏதோ கொஞ்சம் நடக்கும், அவ்வளவுதான், அதோட புஷ்கன் கீழே போயிடும். மேலே போற மாதிரி இருக்கும், எல்லாரும் பரவாயில்ல சர்ச்சுக்கு போய் நல்லா இருக்கிறான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே விழுந்து டமால்னு கீழே விழுந்து கிடப்பாங்க. காரணம், அந்த தொடர்பு இல்லாதபடினால் நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒன்றும் கிடைக்கலங்க. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அடுத்த வகையரா யாரா கேட்கிறாங்க. ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வசனத்தின்படி ஜெபிக்காம எதையோ கேட்கறது, ஆண்டவரே எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா தாங்க, எதுல? லாட்டரியில. நேற்று ஒரு
ரெண்டு பேரை கோர்ட்டு கூட்டு வந்தாங்க. எனக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா? 2016 துரை பிரதர் என்ன மாட்டி விட்டார் தெரியாதா? ஒரு மொபைல் காணா போச்சுன்னு கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஓடினேன், நேற்று வரைக்கும் ஓடினேன். ஐயோயோ, நான் அந்த போலீஸ்கார்ட்ட சொன்னேன், சார் தெரியாமல் கூட நான் கேஸ் கொடுக்க மாட்டேன். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், மொபைல் வாங்கி 3 நாள் ஆச்சு அப்படின்றதுனால ஒரு வேதனையில் கேஸ் கொடுத்துட்டேன். அது எங்கள் சர்ச்சில் துரைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் சொன்னார், கொடுத்தா ஐஎம்ஏ நம்பர்லாம் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் பாஸ். நீ கண்டுபிடிக்கவும் இல்லை, வேறு எந்தெந்த மொபைலையோ காட்டுறாங்க, இது வேணுமா அது வேணுமா, சூப்பர் மொபைல்லாம் காட்டினாங்க. நான் சொன்னேன் எதுவுமே வேண்டாம். ஏன் மொபைல் கிடச்சா, இன்றைக்கி அந்த மொபைல் கிடச்சாலும் வேண்டாம். ஏன், அதான் வருஷமாகி போச்சே, இனி வாங்கி என்னத்தை பண்ணாத? ஸ்தோத்திரம் சொன்ன, இனிமே வரவே மாட்டேன். அங்கே ஒருத்தரை பிடிச்சி வச்சுருக்காங்க, என்னன்னு கேட்டாங்க, லாட்ரி சீட்டு வித்தானா. அப்போ லாட்ரி சீட்டு இல்லைன்னு நினச்சேன், பார்த்தா தூத்துக்குடியில் லாட்ரி சீட்டு இருக்கு, லாட்ரி சீட்டு வித்துட்ருக்கான். காரணம் என்ன? இந்த நம்ம ஆட்களுக்கு தான் பைபிளுக்குள்ளே வச்சு ஜோம் பண்ணுவாங்களே, அவங்களுக்காக தான் விற்கிறான். ஸ்தோத்திரம், பைபிளுக்குள்ள வச்சு நம்ம லாட்ரி சீட்டு விற்கிறது இல்லை, வாங்குறது இல்லை, வைக்கிறது இல்லை. ஆனால் இன்னொரு சீட்டு புது வருஷம் தோறும் விற்போம், விற்கிறது இல்லை, ஃப்ரீயாக கொடுப்போம், வாக்குத்தத்த வசன அட்டை. அதை வச்சு ஆண்டவரே இந்த வசனம் மாற்றோம், நான் சரியாக மாட்டேன் ஆண்டவரே, நான் திருந்த மாட்டேன், ஆனால் இந்த வசனம் எனக்கு நிறைவேறணும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஆனால் நான் எல்லாத்தையும் அடிப்பேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தின் வலுசப்பை மிதித்து போடுவாய், ஆண்டவர் சொல்லியிருக்கீங்க. அதனால நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் அடிப்பேன். இல்லை, ஸ்தோத்திரம், வசனத்தையும் லாட்ரி சீட்டாக பயன்படுத்தக்கூடாது. அதான் ஸ்தோத்திரம், விண்ணப்பம் பண்ணி இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ராமன் சொல்லுங்க, ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும்? வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளது. பலன் உள்ளதுன்னு சொல்ல, பலன் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பா பே இந்த ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு. பலன் உள்ளதுன்னா உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கக்கூடியது, பலன் உள்ளதுன்னா ஸ்ட்ரென்த்தானது. நீங்க விண்ணப்பம் பண்ணீங்கன்னா அது போய் டம்னு அடிக்காங்க பரலோக ராஜ்யத்துல, குடுக்காம இருக்க மாட்டார் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. தானியேல் ஜெபிக்க உட்கார்றார், அங்க இருந்து ஜெபிக்க உட்கார்ந்தானே, ஏ உட்கார்ந்துட்டான்பா, அனுப்புப்பா தேவதூதனை. அந்த அளவிற்கு வல்லமை நிறைந்தது நம்முடைய ஜெபம். ஆனா நம்ம தேடுறது ரெக்கமெண்டேஷன், நம்ம தேடுறது திடீர் பணம், நம்ம தேடுறது ஸ்தோத்திரம், யாரோ ஒருவர் வந்து அவன்கிட்டலாம் இவ்வளவு இருக்க கொடுத்தா என்ன, நம்ம கொடுத்து வச்சோமா இல்லையே, அவன் எது கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், சில நேரங்களில் போதகர்களுக்கு இந்த கஷ்டம் வரும், அந்த விசுவாசி நல்லாக்க, இந்த விசுவாசி நல்லா கொடுத்தா என்னவா அப்படின்னு நான் சொல்லுவேன். அல்ல, கர்த்தர் அனுமதியாத ஒருவரும் கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. ஆமென். அதனால் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. கொடுக்குறாங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கலையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆடுதான் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கும் அவருக்கும் உள்ளது, நம்ம என்ன இடையில வந்துட்டு ஸ்தோத்திரம் அவருக்குள்ள ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்படி இருந்தால் நிம்மதியாக ஊழியம் செய்ய முடியும். ஸ்தோத்திரம், அப்போ ஜெபிக்கிறது நினைவுபடுத்தப்பட்டதுனால் அல்ல, தினந்தோறும் காலையில் எழும்பும் பொழுதே ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிசாசினுடைய வல்லமைகள் நடுங்க ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம், உங்கள் வாயிலிருந்து மொதல் வர்ற வார்த்தை ஜெப வார்த்தையாக இருக்கணும். அப்படின்னா அந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் சோதர அந்த நாளிலிருந்தே ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் ஜெபிக்க முடியாத நேரத்தில் என்னைக்கோ ஜெபிச்ச ஜெபம் உங்களை தாங்கிட்டு இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, ப்ரேயர் இஸ் எ டெபாசிட் இன் எ பேங்க், தட் ரீபேமெண்டோட உள்ள ஒரு டெபாசிட். திடீர்னு ஒரு நாள் ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியாம இருக்கக்கூடாது, எப்பவும் ஜெபிக்கலாம். ஆனா ஒரு இன்கேஸ் எப்படி தன்னிலையில் தெரியாம இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க, சுயநினைவே இல்லாம இருக்கிறீங்க, அந்த நாளில உங்க என்னைக்கோ செய்த ஜெபம் உங்களை தாங்கும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப ராஜன் அவர்களும் அப்படிதான் நினைக்கிறேன்,
அன்னைக்கு நைட்டு நான் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை, தூக்கம் வரலங்க. என்னாகுமோ, வீட்டில் வச்சுட்டு இருக்காங்களா, ஐயோயோ என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. ஆண்டவரே 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 ஆண்டவரே, அன்னைக்கு எனக்கும் கொரோனா தான், நானும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த வழியோட இந்த வழி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தரையும் மிஸ் பண்ண நான் விரும்பலை, யாரும் இழந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அந்த நேரத்துலையும் பால் சிங் பிரதர் வீட்டுக்கு போகலைன்னு கேள்விப்பட்டோன்னு, ரெண்டாவது தடவை போகிறாருன்னு கேள்விப்பட்டோன்னு என்னமோ செய்யுது. ஆண்டவரே திருப்பி கொண்டு வந்துடணுமே, மறுபடியும் அதே அல்லேலூயா கேட்கணுமே. ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னப்பறதான் அப்படி நிம்மதி. அப்பா வந்துச்சு பாஸ்டர், நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நல்ல வேலையா சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு நினச்சால ஒருத்தர்கிட்ட. ஏன்னா இந்த வழியை விட அந்த வழி சில நேரத்தில் ரொம்ப பாதிக்குது, அப்படியே படபடப்பு கூடிடுது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறத மறக்காதீங்க, மறந்தும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளியில் போய் செருப்பை போடும் பொழுதே, இயேசுவே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறப்பா, உதவி செய்யுங்கப்பா அப்படி சொல்லுங்க. உங்கள் வீட்டில் சண்டை வருதா, உடனே ஒன்று செய்யுங்க, உடனே சொல்லுங்க, ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிஞ்சு வந்து சண்டை போடுறேன் அப்படி சொல்லிட்டு போய் முழங்காலில் நில்லுங்க. அந்த சண்டை ஓடியே போயிடும் வீட்டை விட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சண்டை வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான், ட்ரீட்மெண்ட், சண்டைக்கான ட்ரீட்மெண்ட். வியாதி வருதா, உடனே சொல்லுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் முழங்காலில் நின்றுக்கிறேன், நின்று பாருங்க, ஒரு ரெண்டு செகண்ட் நில்லுங்க, அந்த வியாதி ஓடிடும். ராமன் சொல்லுங்க, தேவனால் அனுமதிக்கப்பட்டு வந்த வியாதிகள் கூட உங்களை பாதிக்காமல் இருந்து விடும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கண்களை மூடி எல்லாம் ஜெபிப்போமா, எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற மிக உன்னதமான காரியத்தை நீர் எங்களுக்கு மறுபடியும் நினைவூட்டினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சீஷர்கள் இடத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களுக்கு என்று சொன்னார்கள். அப்பொழுது நீர் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி நீர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரப்பா. இன்றைக்கு ஆண்டவரை கூடவே இருந்தாலும் ஜெபிக்க தெரியாத அநேகர் இருக்கிறாங்கப்பா, எல்லாருக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். இச்சையின்படி அல்ல, வேத வசனத்தின்படி ஆவியானவருடைய வல்லமையில் நிரம்பி ஜெபிக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசு நடுங்கக்கூடிய ஜெபத்தை நாங்கள் செய்ய, வியாதிகள் ஓடக்கூடிய ஜெபத்தை செய்ய கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை உற்சாகப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரத்திலிருந்து எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் எங்களுடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையும் எங்களுடைய ஆலயமும் ஊழியமும் இன்னும் பன் மடங்கு வளர்ந்து பெருக ஆண்டவராகிய தேவனின் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நானும் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பெருசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் சந்தோஷமும் சமாதானமும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடு கூட கர்த்தருடைய வருகை பெரிந்தும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி: கலங்கரை விளக்கம் திருச்சபை, லைட் ஹவுஸ் சர்ச், புதிய பேருந்து நிலையம் அருகில், பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 7 முதல் 8:30 மணி, இரண்டாம் ஆராதனை ஞாயிறு காலை 9 மணி முதல் 10:30 மணி, அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை ஞாயிறு மாலை 6:30 முதல் 7:30 மணி. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் முகவரி: கலங்கரை விளக்கம் திருச்சபை, லைட் ஹவுஸ் சர்ச், மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840005. 9842840005.
4-0-0-5-0.